வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படின்னு பார்த்துக்கலாங்க. நம்ம மாவு அரைச்சி புளிக்க வச்சு தான் நம்ம வந்து தோசை ஊற்றுவோம். இது வந்து மாவு இல்லாத டைமில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி வந்து டக்குன்னு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. பவல் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் நம்ம டீ குடிக்கிற டம்ளருக்கு ஒரு டம்ளர் நம்ம நார்மலாக சாப்பாடு ஆக்கிற அரிசி தாங்க எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். உளுந்து வந்து ஒரு கையளவு போட்டால் போதுங்க, இவ்வளோ போட்டால் போதும். இதை வந்து அப்படியே நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம வந்து ஊற வச்சா போதுங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே ஊறட்டுங்க. இப்போ அரிசி உளுந்து ஊற வச்சோம் இல்லையா, ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. அரைச்சி எடுத்துக்கலாம், மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட மூணு வத்தல் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய் வத்தல், ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு ரெண்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை இப்போ மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க, நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிக்சி சாரை லைட்டாக தண்ணி விட்டு கழுவி மாவோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. இதோட ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து நமக்கு தோசைக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா தோசைகள் காய வச்சுக்கலாங்க. அப்படி தோசை ஊற்றிக்கலாம். ஆயில் மேலே லைட்டாக விட்டுக்கலாம். இங்கே நெய் சேர்க்கணா கூட நெய் சேர்த்துக்கலாம், ஆயில் சேர்க்கணாலும் ஆயில் சேர்த்து தோசை ஊற்றிக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வெங்காயம் போட்டு ஒரு தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பணுன்னா நம்ம வந்து மாவுலனா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஹாஃப் அன் அவர்லேயே நம்ம வந்து தோசை மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. வெந்துருச்சு, அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாங்க.
வெங்காய தோசையும் ரெடி ஆயிருச்சுங்க. இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆயிருச்சுங்க. ஆஃப் அன் அவர்லேயே நமக்கு வந்து மாவு வீட்டில் எல்லாத்துல கூட இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து அரைச்சி டக்குன்னு பண்ணிக்கலாம். தக்காளி சட்னி வந்து வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் தேங்காய் போட்டு தக்காளியெல்லாம் போட்டு அரைச்சி சட்னி வச்சுருக்கேன். உடனே நீங்கள் வந்து எப்படி சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதோட இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.